ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மௌன ராகம் சீரோட இன்னோட எபிசோட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்னோட எபிசோட வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி வந்து ருக்மணியை பாட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிங் போகலான்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணி இட்டுட்டு போயிடுவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குளிர் தாங்க முடியாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாறையில் வந்து ருக்மணி பாட்டி வந்து உக்காந்துருவாங்க. என்னாடி இந்த வயசான காலத்தில் என்ன ஏன்டி இது மாதிரி பண்ணிகிட்ருக்க, நீ லவ் பண்ணுறதுக்காக என்னையா இது மாதிரி பண்ணிகிட்ருக்க, மிட் நைட் அதுவும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மிட் நைட்டு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, இது மிட் நைட்டா, மணி காலையில் 7 இது போய் மிட் நைட்டு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்து தருண் ஜாகிங் வந்திருப்பாங்க. உடனே ஸ்ருதி என்ன சொல்கிறாங்க, கிராண்ட்மா கிட்ட இதுமாதிரி நீ எப்படினா போ, அங்கே தருண் ஜாகிங் வந்துட்டாங்க, நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. உடனே வந்து தருண் வந்து ஸ்ருதியை பார்ப்பாங்க, என்னங்க நீங்கள் கூட வரமாட்டேன்னு நினச்சிங்க, கொடைக்கானல் இதை சும்மா தான் சொல்கிறீங்கன்னு நினச்சிங்க, பரவாயில்ல வந்துட்டீங்க அப்படின்றாங்க. உடனே ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அதான் சொன்னாலும் ஆல்பம் விஷயத்துக்காக வரணும்னு அப்படின்றாங்க. வந்து ஸ்ருதி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என் கூட வந்து கிராண்ட்மாவும் வந்திருக்காங்க அப்படின்றாங்க. உடனே வந்து தருண் எங்கே அவங்க அப்படின்றாங்க, இதோ இங்கே தான் இருக்காங்க அப்படின்றாங்க. தோ நான் தான்ப்பா அப்படின்றாங்க. என்ன இங்கே உட்காந்துட்டீங்க அப்படின்றாங்க, குளிர் தாங்க முடியலப்பா அப்படின்றாங்க. அப்போ தருண் கேட்குறாங்க, இந்த குளிருக்கே இப்படியே வா அப்படின்றாங்க, எனக்கு தானே தெரியும்னு சொல்லிட்டு அவங்க மனசில் நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ரெண்டு பேரும் ஜாகிங் போகிறோம், நீங்கள் டிரைவர் கூட போயிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஜாகிங் போயிடுறாங்க. அந்த சீன் அங்கே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வருண் வந்து குளிச்சுட்டு வந்திருப்பாங்க. அப்போ வந்து சத்யா வந்து வருண் கிட்டே கேட்பாங்க, உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்றாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம், கொடைக்கானல் தானே அப்படின்றாங்க. இல்லையே, யார் சொன்னாங்க கிட்ட அப்படின்றாங்க. இல்லை இது மாதிரி வந்து மெனு கார்டில் போட்டு இருந்தது அப்படின்றாங்க. இல்லை இல்லை அதில் வந்து தப்பாக போட்டிருக்கோம் அப்படின்றாங்க. உடனே சத்யா என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் எப்படி தப்பாக போட்டிருக்கோம் அப்படின்றாங்க. உடனே வருண் என்ன சொல்கிறாங்க, ஆமாம் நம்ம வந்து இப்போ கொடைக்கானலில் தான் இருக்கோம், நான் வந்து உங்ககிட்ட வந்து எப்படி சர்ப்ரைஸாக இருக்கணும்னு நினச்சானா வந்து இப்படி புஷ்ஷுன்னு போயிடுச்சே சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வருண் வந்து அவங்க அப்பா கால் பண்ணுறாங்க, இது மாதிரி வந்து கொடைக்கானலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்க, இது மாதிரி ஹனிமூனுக்கு போயிருக்கீங்க, நீங்கள் வந்து ஃபோனில் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இது பண்ணியிருப்பீங்க நினச்சேன், பரவாயில்லையே அப்பா கூட மறக்கலையே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் சார் வந்து ஊர்க்கிழமெலாம் வந்து ரெடியாக இருப்பாங்க, ஏன்னா வந்து அந்த ரோடில் வந்து சரி பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ மல்லிகா கிட்டே வந்து இது மாதிரி வந்து பணம் கொடுப்பாங்க, நீ கூட இங்கே வந்து டி எஸ்டேட்டில் வந்து வேலை கேட்டிருக்கியாமே, நீ அங்கெல்லாம் போகக்கூடாது, இந்த பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மல்லிகா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு ஒருத்த கலரில் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ கார்த்திக் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி நான் அடிக்கடிக்க இங்கே வந்து வந்துட்டு போவேன், நீ மட்டும் அந்த டி எஸ்டேட்டில் வேலை பண்ண அவ்வளோதான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சுகுமார் வந்துடுறாங்க, இது மாதிரி வந்து நம்ம போகும்போது வந்து குலதெய்வம் கோயிலுக்கு அந்த ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு போகலாம், ஏன்னா வந்து அது சக்தி வாய்ந்த அம்மன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேருமே கிளம்பி போகிறாங்க, சுகுமார் கார்த்திக் மல்லிகா வந்து கிளம்பி போகிறாங்க. அதோட அந்த சீன் அங்கே கட் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா வருண் தருண் சத்யா வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசார்ட் சாப்பிட்றதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ வந்து தருண் வந்து வருண் கிட்டே கேட்குறாங்க, என்னடா எல்லாத்தையும் சொல்லிட்டியா அப்படின்றாங்க. உடனே வருண் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைடா அவங்க மெனு கார்டு பார்த்து வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, லாஸ்ட்டில் வந்து அந்த மண்டபில் இருக்க கொண்டை மறந்த மாதிரி நம்ம இது அந்த மெனு கார்டை வந்து மறந்துட்டோண்டா அப்படின்னு வந்து சொல்லிட்டு எல்லோரும் வந்து சிரித்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ருதியும் ருக்மணியும் வந்து அந்த ரிசார்ட்டில் வந்து அவங்க சிரிக்காத பார்த்துட்டு வந்து அப்படியே பயிர் நினச்சிட்ருப்பாங்க. இதான் வந்து என்னோடய எபிசோடாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.